வணக்கம். தண்ணிக்கு மேலே கோலம் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம எதில் கோலம் போட போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஒரு டால்கம் பவுடர், தேவையான கலர் பொடி, இவ்வளோ தான் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அந்த பிளேட்டில் தண்ணி நிரப்பிட்டு இந்த டால்கம் பவுடரை ஃபுல்லாக அதில் வந்து கொட்டி விட்டணும். இப்படி ஒரு இடம் கூட இருக்கக்கூடாது, தண்ணி தெரியக்கூடாது. எல்லா இடத்துலையுமே டால்கம் பவுடரை வந்து அப்ளை பண்ணிடணும். வீட்டில் எது இருக்கோ அந்த டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியே தெரியக்கூடாது. பவுடர் ஃபுல்லாக கொட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு கோலம் போட போகிறோம். ஃப்ரீ ஹேண்டில் முடிஞ்சால் ஃப்ரீ ஹேண்டில் போடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் புள்ளி வச்சு போட்டு காட்டுறோம். கொலுக்கெல்லாம் வைக்கலாம், அந்த படி பக்கத்தில் எல்லாம் வைக்கலாம், ரெண்டு பக்கமும். ஏற்கனவே தண்ணிக்கு அடியில் எப்படி கோலம் போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கொலு வச்சிங்கன்னா ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு கோலத்தையும் வைக்கலாம். நீங்கள் அவுட்லைன் கொடுத்தாச்சு, இப்போ ஃபில் பண்ணலாம் வேறு கலர் கொடுத்து. பாருங்க, ஃபுல்லாக கலர் கொடுத்தாச்சு. என்ன கலர் வேணாலும் நம்ம இஷ்டப்படி கொடுத்துக்கலாம். டிசைன்ஸும் அப்படித்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.